மாலை மலையாள படம். இந்த படம் வந்து சுதந்திர தினம் அப்போ வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 கோடிக்கு கலெக்ஷன் ஆன படமும் கூட. இந்த படம் யாரும் இந்த அளவுக்கு பெரிய அளவு கலெக்ஷன் ஆகும்னு வந்து பெருசாக எதிர்பார்க்கல. ஆனால் அது வந்து ஒரு நல்ல ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுத்து வேர்ல்டு வைடில் ஓரளவு நல்ல கலெக்ஷன் ஆன படம். இந்த படம் இப்போ வந்து ஹாட் ஸ்டாரில் வந்து தமிழ் டப்பிங்லேயும் கிடைக்குது. இந்த படத்தோட அவுட்லைன் பார்த்தீங்கன்னா, பள்ளியில் வந்து நன்றாக படிக்காத ஒரு 4 பேர், இவங்க வந்து இப்போ எப்பயாவது இவங்க வந்து எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால் வந்து என்னன்னா, அவங்களுடைய பெற்றோர்கள் ஒவ்வொரு டைமும் வந்து தலைமை ஆசிரியர் வந்து பார்க்க வேண்டிய சூழல். ஒரு ஒரு எல்லாத்துக்குமே வந்து ஒரு திருப்தியற்ற, இவங்களால ஒரு திருப்தியற்ற நிலைமையில தான் இருக்காங்க. இந்த 4 பேர் வந்து ஒருவரோட ஒருவர் வந்து சேரக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுடைய அப்பாவோட கட்டுறாரு. இந்த 4 பேர் என்னன்னா, ஏதாவது ஒரு வம்பு வழக்கு எப்பயுமே கொண்டுகிட்டே வர்றாங்க. ஸோ இவங்களுடைய பள்ளி படிப்பு தாண்டவராக இருக்கு. அதை கடுத்து வந்து காலேஜில் வந்து இவங்க 4 பேரும் ஒன்றா சேரக்கூடாதுன்னு வெவ்வேறு இதில் வந்து சேர்க்க வந்து பெற்றோர்கள் முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சியை மீறி இவங்க 4 பேரும் ஒரே கல்லூரியில் சேர்றாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்றது தான் இந்த படத்தோட திரைக்கதை. வந்து பார்த்தீங்கன்னா, நகைச்சுவை எமோஷனல் கலந்த படம் இந்த படத்துடைய ப்ளஸ். இது இந்த படம் வந்து தமிழில் வந்து படம் பண்ணியிருந்தா யாரும் பெருசாக வந்து ரசிச்சிருக்க மாட்டாங்க. பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தால் மட்டும்தான் வந்து இப்போ வந்து என்னென்னா, பல படங்கள் தமிழ்நாட்டில் வந்து பல படங்கள் பார்த்தீங்கன்னா, படம் ஹிட்டாக இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலையும் அந்த கண்டென்ட் எல்லாமே வந்து அந்த படத்தில் இருக்கும். ஆனால் வந்து தியேட்டரில் வந்து ஆடியன்ஸ் இல்லாமல் டக்குன்னு இம்மிடியேட்டாக தூக்கி போயிடுவாங்க. ஆனால் மலையாள படத்துடைய வந்து கதைகள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே இருக்கும். இதில் வந்து ஒரு நகைச்சுவை இருக்குது, எமோஷனல் இருக்குது. இது மலையாளத்துக்கு இது செட் ஆகும். தமிழ்லன்னா கொஞ்சம் பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணீங்கன்னா தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வருவாங்க. இங்கே வந்து என்னென்னா, தியேட்டருக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து வர்றதில்லை. ரெண்டாவது வந்து, அப்படி வந்து நல்ல ஒரு குவாலிட்டி படம் இருந்தாலும் மார்க்கெட்டிங் செலவழிக்கிற பட்ஜெட் வந்து இங்கே வந்து ரொம்ப பெருசு. ஒரு படத்தை விட ஒரு 3 மடங்கு செலவழிச்சாதான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா, வாழைன்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கும். அது ஒரு மீடியம் பட்ஜெட் படம். ஸோ அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா, எவ்வளவு பெரிய மார்க்கெட்டிங் பண்ணி இழுத்து போராடி கொண்டாடி ஒரு பில்டப்பை இத்தனை ஆர்டிஸ்ட் பேசி படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் பிக்கப் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா தியேட்டர்ல ஆடியன்ஸ் கொண்ட, ஏன்னா அது பெரிய டைரக்டர் ஓரளவு கையில மணி பார்த்துட்டாரு அப்படின்றனால. ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா, மலையாளத்துக்கு இந்த படம் வந்து கண்டென்ட் ஓகே. இது தமிழ்லயே பண்ணலாம், ஆனா கொஞ்சம் பெரிய ஆர்டிஸ்ட் வேணும். பிளஸ் சின்ன ஆர்டிஸ்ட் வச்சு கூட பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு மார்க்கெட்டிங் வேணும். அந்த மார்க்கெட்டிங்கான பட்ஜெட் செலவழிக்கிற பட்ஜெட் வேணும். இந்த படம் வந்து மலையாளத்துல இருந்தாலும் ஹாட் ஸ்டார்ல தமிழ்லேயே இருக்கு. ஒரு இதோட செகண்ட் பார்ட் வந்து டைரக்டர் கேமராமேன் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆர்டிஸ்ட் யார் யார் நடிக்கிறாங்க எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ண இயக்குனரும் கேமராமேனும் இல்லை. ஸோ வேற ஆள் டீம் வச்சு தான் பண்றாங்க. இந்த படத்தோட வந்து பெரிய ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, படத்துடைய வசனங்கள். அதாவது ஸ்கூல்ல நம்ம படிக்கிறோம், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொருமான வாய்ப்பு வந்து கிடைக்குது. ஒருத்தன் வந்து சரியா படிக்க மாட்டான், தண்ணி அடிக்கிறவன், லேடிஸ்ட சைட் அடிக்கிறது, ஸ்கூல்ல வந்து சேட்டை பண்றது, டீச்சர்கிட்ட வை வாங்குறது, அப்பாட்ட வை வாங்குறது, அப்பா வர்றப்ப வந்து படிக்கிற மாதிரி நடிக்கிறது, இந்த எக்ஸாமுக்கு வந்து பேப்பர் கட் பண்ணிட்டு போறது, பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ஜூஸ் கடையிலயோ ஒரு டீ கடையிலயோ வந்து சைட் அடிக்கிறது. ஸோ இப்படி வந்து என்னன்னா, ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையில உள்ள அந்த மைனஸ் பக்கங்கள் எல்லாம், இது சில பேர்த்துக்கு நடந்திருக்கும், சில பேர்த்துக்கு நடந்திருக்காது. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை வேற மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து பஸ்லயே போறவங்க இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து என்ன சொல்றதுன்னா, ஒன்லி பாய்ஸ் ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க. ஒரு சில பேருக்கு அந்த படிப்புக்கான வாசனை இருந்திருக்காது. ஸோ இது வந்து என்னன்னா, ஒரு மனிதனுடைய மைனஸுடைய பக்கங்கள், அந்த சின்ன பிள்ளையில வந்து என்னென்ன சேட்டை பண்றாங்களோ அந்த பக்கங்களை வச்சு இது வந்து எவ்வளவு சுவாரஸ்யமா ஒரு நகைச்சுவையா, அதாவது அழுத்தமும் இருக்கணும் படத்துல, வந்து கண்டென்ட்டும் இருக்கணும். ஸோ ஒரு படத்துக்கான எல்லா பேக்கப் போன் வச்சு ஒரு ஸ்ட்ராங்கா சொன்ன படம் தான் இந்த படம். பெரிய அளவு ஹிட்டான படம். இந்த படம் வந்து ஹாட் ஸ்டார்ல இருக்கு. நல்லா நம்பி நீங்க பார்க்கலாம். படத்தோட டயலாக்கும் சரி, சாங், முக்கியமாக சாங் சொல்லலாம், டயலாக்கு, அப்புறம் வந்து இந்த படத்தை டைரக்டர் வந்து பாராட்டணும், வசனகர்த்தா பிபின் தாஸையும் பாராட்டணும். நல்லா பண்ணியிருக்காங்க, நம்பி பார்க்கலாம்.